வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன். ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைக்கி. அதாவது நம்மளுடைய ட்ரேடிங்க்கும் ஒரு வாக்கிங்க்கும் என்ன சம்பந்தம், என்ன கார்லேஷன், அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனாக எப்படி இது எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நண்பர் ஒருத்தர். நிச்சயமாக இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்குது, ஒரு கார்லேஷன் இருக்குது. டெய்லி காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பவர் என்று தெரியாது, இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு சீக்கிரம் எழுந்திரிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட மாதத்துக்கு வந்து 30 நாளைக்கு கிட்டத்தட்ட யூ ஆர் கெய்னிங் 15 hours. அந்த நேரத்தை நிச்சயமாக ஒரு மணி கண்ட்ரோல் சைட்டை பார்க்குறதுக்கோ அல்லது வந்து எக்கனாமிக் டைம்ஸை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கோ அல்லது இது ரிலேட்டடாக வேறு எந்த அப்ளிகேஷனை எதை வந்து பார்க்குறதுக்கோ நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி முன்னாடி என்ன எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து காலையில் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் டே என்ன நடந்துச்சு, அன்னைக்கு மார்னிங் என்ன நடந்தது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்லையோ அல்லது உங்கள் ஏரியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து ஒரு வாக்கிங் போகிறதுனால ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும், மைண்டுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கால் மணி நேரத்தை வந்துட்டு மெடிடேஷனுக்காக நிச்சயமாக ஒதுக்கணும். ஒதுக்கி டெய்லி வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாவோ அல்லது வந்து நம்ம தொழில்துறையிலே ஏதாவது பிரச்சனை இருந்தாவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மனத்தாங்கல் இது மாதிரி இருந்தாவோ அன்றைய தினமும் வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேடிங்கில் போனீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்துட்டு லாஸ் வரும். அதில் இதோடு சேர்ந்து அதுவும் வந்தால் இன்னும் ரொம்ப நண்டு கால் விரிச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் ஹாவ் எ ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட அப்போ நான்லாம் வந்துட்டு மன வளக்கலை மன்றத்தில் மோர் தென் 10 இயர்ஸாக இருக்கேன். அதனால் ரெகுலராக நம்மளுடைய அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குது, அதே வந்து நம்ம ரெகுலராக செய்வோம். இது சொன்னால்தான் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா சபர்மதி ஆசிரமத்தில் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே வந்தது. காந்திஜிட்ட வந்து, காந்திஜி இது மாதிரி பையன் வந்து ரொம்ப வந்து சர்க்கரையெல்லாம் இனிப்பெல்லாம் ரொம்ப சாப்பிட்றான், சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அவனுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காந்திஜி என்ன சொன்னார்னா, ஓகேம்மா, இன்றைக்கி வந்து புதன்கிழமை, நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த புதன்கிழமை அன்றைக்கி வாங்க, நான் நிச்சயமாக இங்கே தான் இருப்பேன், நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவும் போயிட்டாங்க. போயிட்டு ஒரு வாரம் கழித்து பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. காந்திஜி அந்த பையன்ட்ட வந்து கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இது மாதிரி வந்து சர்க்கரை ரொம்ப சாப்பிடக்கூடாப்பா இனிப்பெல்லாம், இது மாதிரி வந்து வயிற்றில் பூச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவுரைலாம் சொன்னார். அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, என்ன காந்திஜி இது வந்து இதை நீங்கள் போன வாரமே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு ஒரு வாரம் கழித்து வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. காந்திஜி சொன்னார், ஓகே, நான் வந்து ரொம்ப இனிப்பெல்லாம் சாப்பிடுவேன், மொதல் அதை நான் குறைச்சிக்கணும் இல்லை, அப்போ தானே நான் அடுத்தவருக்கு சொல்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரான். எப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் பார்த்தீங்களா. ஓகே, அது சும்மா வந்து ஒரு நீங்கள் ஒரு ஜோக்காவது சொன்னேன். அதனால் நிச்சயமாக வந்துட்டு ஒரு மைண்டை காம் பண்ணணும், அமைதியாக இருக்கணும், ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே எளிய மெத்தட் வந்துட்டு மெடிடேஷன் தான். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஏகப்பட்ட இதில் வந்து என்ட்ரி ஆகிட்டு வெளியில் போயிட்டு கடைசியில் மொத்தத்தில் வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணி நான் வந்து ரொம்ப ரொம்ப நஷ்டத்தை சந்திக்கிறேன் அப்படிம்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்குலாம் வந்து அற்புதமான வழியாக வந்துட்டு மொதல் காலையில் எடுத்த உடனே மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம நுழையணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது மெடிடேஷன் தான். அதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு மார்க்கெட் ஆர்டரில் போடாமல் லிமிட் ஆர்டரில் போட கற்றுக்கணும். லிமிட் ஆர்டரில் போட்டுட்டு அது ஒன்று எது வேணால் அடிக்கட்டும், ஒன்று கீழே போட்டால் கீழே ஸ்டாப்லாஸ் அடிக்கட்டும் அல்லது மேலே போட்டால் டார்கெட் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் 1 hour கழிச்சு தான் ஏதாவது எடுத்து பார்க்கணுமே ஒழிய சும்மா சும்மா வந்துட்டு மொபைலில் ட்ரேட் பண்ணாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு நிச்சயமாக நம்மளுக்கு வந்து மேலும் ஒரி செய்யும். ரெண்டாவது ஓவர் ட்ரேடிங், அடுத்தடுத்து சரி இதில் வின் பண்ணிட்டோம் அடுத்தது இன்னொன்று போடும் அப்படிங்கிற பழக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும், அந்த யூஃபோரியா எக்ஸைட்மெண்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி இந்த ஸ்டாக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஜம்ப் ஆகாமல் கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ அல்லது அது வந்து ஒரு ஸ்டாக் இருக்குன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம இந்த 4 stocks வாட்ச் பண்ணலாம், 6 stocks வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். மெயினாகவே நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா மெடிடேஷனுக்கும் நம்ம ட்ரேடிங்க்கும் என்ன கார்லேஷன் அப்படின்னா அற்புதமான கார்லேஷன் இருக்கும், இருக்குது, ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு மண்டலம் ஒரு 40 நாள் 48 நாள் வந்து நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணிவிட்டு வாங்க. நிச்சயமாக வந்து ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு பொறுமை தெரியும், ஒரு அமைதி தெரியும், ஒரு பிரிஸ்க்னஸ் நிச்சயமாக தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஓரளவாக லிட்டரலாக வந்து சொல்ல முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 1/2 hour சீக்கிரம் எழுந்திரிங்க, நிறையா வெப்சைட் பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கும், சார்ட்ஸ் எல்லாம் நிறையா பார்க்குறதுக்கும் டைம் கிடைக்கும். அது ப்ளஸ் இதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாக்கிங், மெடிடேஷன், ஏர்லி மார்னிங் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, எல்லாமே அற்புதமான வழிமுறைகள் தான்.
நன்றி நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு தகவலை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சார் நான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த வகையில் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தையும் நிச்சயமாக சொல்லுங்கள். அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.